மூணு கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், லைக் சம்மர், ரெய்னி சீசன் அண்ட் வின்டர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாக்கெட்டில் உங்களுக்கு ஸ்பைன் இதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் எந்த ப்ரொடெக்ஷனுமே கீழே இருக்காது. டெனிம் அப்படின்னு நான் சொல்றது அந்த நூல். ஸோ அந்த நூல் வந்து 1000 நூல் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த வியூவர்ஸ்க்காக ஜஸ்ட் ரைடிங் பேண்ட் அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அண்ட் அதில் என்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது கொஞ்சம் சொன்னப்போ. ஸோ நம்மக்கிட்ட இப்போது இங்கே மோட்டோ டார்க், சோலேஸ், அப்புறம் ஸ்கேலா, இந்த மூணு வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இது ரைடிங் பேண்ட்னாலே ஒரு 8750 அந்த ரேஞ்சஸ்லேருந்து ஸ்டார்டிங் வரும். டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு ஒரு பிராண்டில் அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ சோலேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியன்ட் ஒரு 7 ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 8750 மாடல். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நான் ஜாக்கெட்டில் ப்ரீவியஸாகவே சொன்ன மாதிரி 2 சேஃப்டெக் ஆர்மர்ஸ், சாஸ்டெக் ஆர்மர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹிப் ப்ரொடெக்ஷன் அண்ட் நீ ப்ரொடெக்ஷன் எல்லாமே சேஃப்டெக் 2 ஆர்மர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதே தான் வந்து இந்த மூணு பிராண்டுக்குமே காமனாக ஷேர் ஆகும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா ஸ்கேலாக நீங்கள் சூஸ் பண்ணும்போது இந்த ஸ்லைடர்ஸ் இருக்கும். இதில் வந்து உள்ளே உங்களுக்கு அந்த சேஃப்டெக் ஆர்மர் இருக்குது அண்ட் அது போக இந்த மாதிரி டிட்டாச்சபிள் ஸ்லைடர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீ கார்ட் நம்ம வாங்காட்டியும் இது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஸ்கேலாலே இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு 8650-750 அந்த ரேஞ்சஸில் வரும். எல்லாத்துலேயுமே இன்டர்னலாக தேர்மல் லைனர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் லே லடாக் அந்த மாதிரிலாம் போகும்போது இந்த குளிரை வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எக்ஸ்டர்னலாக ரெயின் ப்ரூஃப் ஃபேன்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆமாம், இதுக்குள்ளே வந்து தேர்மலும் உங்களுக்கு அட்டாச்சாக இருக்கும். ஸோ இது ஹேங்கிங் பொசிஷனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் வெட்டாயிடுச்சுன்னா ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து அந்த தேர்மல் லைனர். ஸோ இதெல்லாமே டிட்டாச்சபிளாக இருக்கும். இந்த மாதிரி ஜாக்கெட்டில் எப்படி டிட்டாச்சபிளாக இருக்கும் அதேமாதிரி டிட்டாச்சபிளாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் மூணு கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், லைக் சம்மர், ரெய்னி சீசன் அண்ட் வின்டர் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலாக ரெயின் ப்ரூஃப் வரும், பேண்ட்டுக்கு மேலே நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ ஜாக்கெட்டோட சேர்த்து நீங்கள் இது ஃபுல் கிட்டாக வாங்கும் போது ஜாக்கெட்லேயும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ரெயின் ப்ரூஃப் கிடைக்கும் அண்ட் பேண்ட்லேயும் கிடைக்கும். ஒரு சில ரேஞ்சஸ் இப்போ நம்ம கம்மியாக போக போக எனக்கு கார்ட்ஸே வேண்டாம் ஆனால் பேண்ட் மட்டும் போதும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ் உண்டு. ஆனால் அது சேஃப்டி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி போய்க்கிறாப்பில் இருக்கும். ஏன்னா அப்படி போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் நார்மல் பேண்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நார்மல் பேண்ட் மேலே நீங்கள் ஒரு நீ கார்டோ சம்திங் வாங்கி அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பேண்ட்டுங்கும் போது ப்ரொஃபஷனலாக அது இப்படி சூஸ் பண்ணால் தான் அந்த பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் ஹிப் ப்ரொடெக்ஷன்ஸ் தான் வரும். ஏன்னா ஜாக்கெட்டில் உங்களுக்கு ஸ்பைன் இதோட ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் எந்த ப்ரொடெக்ஷனுமே கீழே இருக்காது. அப்போ நீங்கள் இந்த ஹிப் ப்ரொடெக்ஷன் கம் நீ கார்டு எல்லாமே சேர்த்து ரைடிங் பேண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். இது சோலேஸ், அது வந்து மோட்டோ டாக். அண்ட் இப்போ நம்ம எடுத்தது ஸ்கேலா. 8750 அந்த ரேஞ்சஸில் தான் வரும். ஸ்லைடர்ஸ் வந்து இதில் இல்லை, ஸ்கேலால அந்த நீ ஸ்லைடர்ஸ் இருக்கும். இன்பில்ட்டாகவே இருக்கும், அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ரெயின் ப்ரூஃப். ஆக்சுவலாக இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா மெஷ் தான். ஸோ நீங்கள் இது எப்போவுமே தேர்மல் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு யூசேஜ் இருக்காது. தேர்மல் வந்து அன்லஸ் நெட்டில் அவ்வளோ குளிரான ஏரியாவுக்கு போனால் தான். ஸோ அது யூசேஜ் இல்லாத போது நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஏர் வெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே வந்து அந்த சஃபகேஷன் இருக்காது. அண்ட் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் கார்டியரோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ஜாக்கெட்லலாம் உங்களுக்கு அப் டு ஒரு 600-700 அந்த மாதிரி டெனிம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இதே இந்த பேண்ட்லலாம் போகும்போது 1000 டெனிம் கிட்ட கொடுப்பாங்க. ஏன் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா அந்த ஃபேப்ரிக் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஈஸிலி டேர் ஆகக்கூடிய ஏரியா. ஏன்னா இங்கே தான் இம்பாக்ட்டுங்கிறது ஆகும். ஸோ அந்த ஸ்ராய்ப் ஆகும்போது உங்களுக்கு இது டேர் ஆகாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா டெனிம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 டெனிம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. டெனிம் அப்படின்னு நான் சொல்கிறது அந்த நூல். ஸோ அந்த நூல் வந்து 1000 நூல் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, டேர் ஆகாமல் இருக்கு. ஆமாம், ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸ்கேலால் உங்களுக்கு இந்த ஸ்லைடர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் எடுத்தாலுமே உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் வித்ஸ்டாண்ட் ஆகும் தான். இது மோட்டோடோர்க் ஜாக்கெட், இது ஐ மீன் மோட்டோடோர்க் பேண்ட். இது சிமிலரான ஃபீச்சர்ஸ் தான் ஷேர் ஆகும். மோட்டோடோர்க் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் வைஸ்லாம் கொஞ்சம் நிறைய ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பைப்பிங் ரிஃப்ளெக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ மற்ற பிராண்டில் விட இதில் இன்னும் கொஞ்சம் ஹையரான ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்கும். அது ஒரு ஒரு பிராண்டோட டிஃப்ரென்ஸ் இருக்கும். யூனிக் ஜாக்லையும் பார்த்துருக்கேன், பேக்கில் வந்து அந்த ரிஃப்ளெக்டர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், ஸோ அது வந்து நமக்கு நைட் ரைட் பண்ணும்போது கொஞ்சம். ஆமாம், ஏன்னா நீங்கள் ஜாக்கெட்டில் ஒரு சில ஜாக்கெட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜஸ்ட் அவுட்லுக்காக பெயிண்ட் அந்த மெட்டீரியல் மட்டும் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் ரெட் கலர்னா அது எல்லாமே ரெட்டாக கவர் ஆயிருக்கும். ஸோ ரிஃப்ளெக்டருங்கிறதே இருக்காது. ஆனால் அது ரிஃப்ளெக்டரும் ஒரு ஒன் ஆஃப் த நம்ம வண்டி ஓட்டுறது அது முக்கிய பங்கு இருக்கும் அதுக்கு. ஸோ ஹைவேஸ்லாம் போகும்போது நம்மளுக்கு எல்லா பக்கமும் ரிஃப்ளெக்டர் இருந்தால் அது இன்னும் பெஸ்ட். ஏன்னா ஒரே ஏற்கனவே டெனிம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கருப்பாக தான் இருக்கும். அப்போ இருட்டில் அது ஃபுல்லாக கருப்பாக இருந்ததுன்னா தெரியாது. மேபி வண்டியில் டேஞ்சர் லைட்ஸ் இதெல்லாம் இருந்தாலுமே அதுவும் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த ரிஃப்ளெக்டருங்கிறது நிறைய பிராண்ட் இப்போது
ஸ்கேலாக பார்த்தீங்கன்னா தண்டர் வேரியண்ட்டில் தான் நிறைய ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் மோட்டோ டார்க்லையும் பைப்பிங் ரிஃப்ளெக்டர்ஸ், அதாவது இந்த ரிஃப்ளெக்டரே வந்து முழுவதுக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கி டைப்பாக இல்லாமல் இது இருக்கும்போது லைஃப் இருக்கும் உங்களுக்கு எப்போவுமே. இப்போ வந்து நான் இந்த ரைடிங் பேண்ட் எடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு ஃபீச்சர்ஸ் எனக்கு வேண்டாம், இப்போ சைடில் வந்து ஹிப்புக்கு அங்கே வந்து எனக்கு அந்த ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் எனக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாகும், இல்லை வந்து ஃப்ரண்ட் நீ கார்டு எனக்கு வேண்டாம் இதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கிறேன், லைக் அந்த நீ கார்டு மட்டுமா செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி நான் எடுத்துக்கலாமா? அது வந்து நீங்கள் அப்போது இந்த பேண்ட்டே சூஸ் பண்ண வேண்டாங்கிற நீடு வந்துடும். ஏன்னா அதுதான் அதுக்காகத்தான் நம்ம இந்த பேண்ட்டே போகிறோம். ஏன்னா மெயினாக அந்த ஹிப் ப்ரொடெக்ஷன் வேணும், அந்த ஹிப்பை நம்ம தனியாகலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அது வந்து நீங்கள் இந்த நீ கார்டு அப்படிங்கிறதும் நம்ம நீ கார்டு தனியாக கிடச்சிரும், ஆனால் அந்த ஹிப்புங்கிறதெல்லாம் தனியாக நம்ம ப்ரொடெக்ட் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பேண்ட்டோட அட்டாச்சாக எடுத்தால் தான் அது ஃபஸ்ட்டு பெனிஃபிட். இல்லைன்னா ரைடிங் பேண்ட் எல்லாமே நீங்கள் நார்மல் பேண்ட்டே போட்டு நீ கார்ட்ஸ் மட்டும் நீங்கள் மேலே போட்டுக்கலாம். ஆனால் அதில் எதுவுமே நீங்கள் லெவல்ஸ் சூஸ் பண்ண முடியாது, அதில் எந்த விதமான லெவலுமே வராது. ஆனால் இதிலலாம் பார்த்தீங்கன்னா லெவல் 2 வித் சேஃப் டெக், நம்ம ஜாக்கெட்டில் எப்படி லெவல்ஸ் பார்த்து எடுக்கிறோமோ அதே மாதிரி பேண்ட்லேயும் லெவல் பார்த்து எடுக்கும்போது அது இம்பாக்ட் நல்லா எடுக்கும். உங்களுக்கு செக்யூர்டாக வேணும் அப்படின்னா பேண்ட் எடுத்துக்கிறது நல்லது. இல்லை அதில் ரெண்டு மூணு நான் எடுத்துக்கிறேன் அதனால ப்ரைஸ் கம்மியாகுமானா அது ஆல்மோஸ்ட் உங்களோட ஜீன் பேண்ட்டு நீங்கள் நார்மலாக டே டு டே வேர் மாதிரி ஆகிடும் அது. ஸோ அப்படி நீங்கள் போகிறீங்கன்னா அது நீங்கள் நீ கார்டே போட்டுக்கலாம். ஆமாம், ஆனால் கேரண்டீடு இல்லை, இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 7.5 அதுலேருந்து ஸ்டார்டிங் வரும். ஏன்னா பேண்ட்டு நான் சொன்ன மாதிரி டெனிம் வைஸ் அதில் வந்து நிறையா இருக்கும், ஜாக்கெட்டில் வர அளவுக்கான கம்மியான டெனிம்ஸ் இல்லாமல் இது நிறையவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இது இன்னொன்று எல்லாமே ஹேண்ட்மேடாகவே இருக்கும். ஸோ அதனால் என்னாகும் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் அதுக்கு தகுந்த வர்த்தியான திங்ஸ் உள்ளே இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப வந்து நமக்கு வந்து ரொம்ப நிறைய இன்ஃபார்மேட்டிவான திங்ஸ் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாரு நிக்கில் ப்ரோ. காந்திபுரம் கிராஸ் கட்டில் இருக்கிற த்ராட்லஸ் பிட்ஸ்டாப்புக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவாரிஸ்னாலும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது த்ராட்லஸ் பிட்ஸ்டாப்னு. ஸோ அதுக்கு நீங்கள் டிஎம் பண்ணால் கூட கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அண்ட் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னாலும் www.throttlerz.com பேஜ் இருக்குது, அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்கள் ஆர்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இங்கே வாங்கின ஹெல்மெட்டாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ஒரு பிகினராக வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி அவ்வளோ கிளியராக டீட்டெயிலாக வந்து டு த கிரவுண்டாக நின்று உங்களுக்கு எல்லாமே சொல்லி தருவாங்க. நீங்கள் எந்த விஷயத்துக்காகவும் வந்து ஹெசிடேட் பண்ணவே வேண்டாம், எனக்கு இது எப்படி இது என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் இது எதனால் நான் இது வாங்குகிறேன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரைடிங் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எல்லாம் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். ஒரு ரைடிங் கியர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஓவரால் ஒரு சின்ன ஒரு ஐடியா வச்சு அவங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ மேலே ஒரு ட்ராவல் வீடியோ இல்லை ஃபுட் பிளாக் இல்லை இது மாதிரி ஏதாச்சும் ஒரு இன்ஃபார்மேட்டிவான ஒரு வீடியோவில் அவங்க எல்லாத்தையும் நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் ரோவர் டூ மை செல்ஃப் நிக்கில், பை. தேங்க்யூ. தேங்க்யூ.